ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டோரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று பகுதியோட முடிவு பகுதி இன்னையோட முடிய போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களாக பிறந்த எல்லாருக்குமே இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வரவே இல்லை. 4வது மாதத்துலேருந்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்து வரவே ஆரம்பித்தார். அப்போ வீட்டுக்கு வந்தவர் எல்லா செலவையுமே பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ பசங்களுடைய பஸ் ஃபீஸ் வந்து மாதம் மாதம் கட்டுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு வந்து ஒரு 2 மாதம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு மட்டும்தான் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 1400 ரூபா வருது. 1400 ரூபாய்க்கு 1000 ரூபா மட்டும்தான் கொடுப்பாரு. ஏன்னா அது பசங்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாயை கொடுப்பாரு. மீதி நான் ஒரு ஆள் சாப்பிட்றேன்ல, அதனால் எனக்கு மட்டும் அவர் எப்போதுமே ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய பங்குக்கு அவர் பணமே கொடுக்கவே மாட்டார். அதுபோக வார வாரம் இந்த ஊரில் சந்தை நடக்கும் இல்லையா, அதுக்கு காய்கறிக்குமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும்தான் 250 ரூபா கொடுப்பாரு. என்னுடைய பங்குக்கு காசு வந்து தரமாட்டார். நான் 250 ரூபா கொண்டுட்டு போனேன் அப்படின்னா அது வெங்காயம் தக்காளிக்கே ஒவ்வொரு கிலோ வாங்கினாலுமே வெங்காயம் தக்காளிக்கே 100 ரூபா சரியாக போயிடும். மீதி 150 ரூபாயில் ஒரு சில காய்கறி வந்து இங்கே சிங்கம் நர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா காயுமே ரேட்டு வந்து கூட தான் இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அந்த 250 ரூபா சரி வந்துடும். எப்போ காய் வாங்க போனாலும் சரி எக்ஸ்ட்ரா 200 ரூபா வந்து நான் சேர்த்தே தான் கொண்டுட்டு போவேன். ஏன்னா என்னுடைய பங்குக்கு நான் சம்பாதிக்கிறதுனால கண்டிப்பாக நான் போட்டு தானே ஆகணும். கட்டிய கணவன்கிறது வந்து எனக்கு வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான். இவர் வந்து திடீர்னு தோணுச்சுன்னா 2 மாதம் கொடுப்பார் வீட்டுக்கு, தோணலை அப்படின்னா வீட்டுக்கு காசே தரமாட்டார். அந்த மாதிரி டைப் தான் இவர். அதனால் நான் எப்போதுமே கட்டிய கணவன் வந்து நிரந்தரமாக ஆயுசுக்கும் இவர் வந்து நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கேன். அவருக்கு தோணுச்சுன்னா கொடுப்பாரு, தோணலட்டுனா அதுவும் கொடுக்க மாட்டார். இப்போ பசங்களுக்குமே 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு திடீர்னு தோணுச்சா அப்படின்னா அந்த பசங்களுக்கு கூட அவர் வந்து காசு வந்து கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி டைப் தான் எங்கள் வீட்டுக்காரரு. அதனால கண்டிப்பாக வந்து நான் கடவுளோட அனுக்கிரகத்தினால எனக்கு கை காலு நல்லா இருக்குது. யாருக்கிட்டையுமே போய் கையேந்தி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு செஞ்சுருவாங்க. அது போக கட்டிய கணவருக்கு என் மேலே வந்து ஒரு பரிதாபம், இறக்கக்கோணம். நம்ம தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற அந்த நினப்பு கூட அவருக்கு இல்லை. அதனால் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்குமே என்னுடைய பங்குக்கு அவர் இன்ன வரைக்கும் பணம் கொடுத்ததும் கிடையாது. நானும் அவர்கிட்ட 5 பைசா கூட எதிர்பார்த்து நின்னதும் கிடையாது. அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் தேவைக்கு மட்டும்தான் என்னை வந்து பயன்படுத்தி வச்சுருக்கிறாரே தவிர வேறு எதுக்குமே என்னை வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக பார்க்கல. ஒரு உண்மையான பாசம்னா என்னான்னு தெரியலாம். அன்பாக எப்படி இருக்கணும், பாசமாக எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்தால் ஒரு புரிதல் வந்து எப்படி இருக்கணும்னு எதுவுமே தெரியலாம். ஆனால் தேவைக்கு மட்டும் என்னை வந்து பயன்படுத்திப்பார். அந்த மாதிரி டைப்பு தான் இவர். இருந்தாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடவுள்கிட்ட எப்போதுமே நான் வேண்டுவேன். கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இனி யாருக்கிட்டேயுமே நான் வந்து கையேந்தி நிற்கக்கூடாது. எனக்கு கை காலும் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய உழைப்பில் வந்து சாப்பிட்டாலே போதும். கட்டிய கணவனாக இருந்தாலுமே உப்பு மாதிரி நம்ம வந்து அளவாக தான் பயன்படுத்தணும். நம்ம தொட்டு தாலி கட்டியாச்சுன்னா எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்கங்கிறது ஒரு சில பெண்களுக்கு வந்து நல்ல கணவன்மார்கள் வந்து அமைகிறனால அவங்க வந்து நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், குடும்பத்தில் நீட்டாக பிள்ளைகளை பார்த்துட்டு சமைச்சு போட்டுட்டு குடும்பத்தை பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்கள். ஆனால் இவருக்கு வந்து நான் வந்து சம்பாரித்து நான் குடும்பத்திலே கொட்டேனா அவர் சம்பாதிக்கிற பணத்தை அவருக்கு நகையாக வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறவர் தான் என்னுடைய கணவர். பார்த்துக்கங்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்குன்னு அவர் வந்து ஒன்றுமே செஞ்சதும் கிடையாது. என்னுடைய சாப்பாட்டு செலவுக்கு அவர் பணம் கொடுத்தது கிடையாது. என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவர் பணம் கொடுத்தது கிடையாது. என்னுடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணது
அப்படின்னு கிடையாது. எனக்கு தேவையான ஆடைகள்லேருந்து இன்னர்ஸ்லேருந்து என்னுடைய செலவுகள், ஒரு பெண்களாக இருந்தால் என்னென்ன செலவுகள் வரும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த எனக்கு தேவையான எந்த செலவுக்குமே இன்ன வரைக்கும் அவர் வந்து பணம் கொடுத்ததே கிடையாது. கல்யாணம் பண்ணினது மட்டும்தான் அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரே ஒழிஞ்சு, கல்யாணம் இவருக்கு கழுத்தை நீட்டுனதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு சொகத்தையுமே நான் அனுபவித்ததே கிடையாது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து பெண்களாக இருக்கிறவங்க எல்லாருமே படிப்போட மட்டும் இருக்காமல் படிப்போட சேர்ந்து கைத்தொழிலையுமே கண்டிப்பாக கற்றுக்கங்க. எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலுமே அந்த படிப்புக்கான வேலைகள் வந்து நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஏதோ படிச்சிருக்கிறோம், படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுக்கிட்ட அந்த கைத்தொழில் மட்டும்தாங்க கை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிப்போடு சேர்த்து கைத்தொழிலை வந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணையை அமைஞ்சிருவாங்க, சில பேருக்கு வந்து அந்த வாழ்க்கை துணை சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக கைத்தொழில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா ஜம்முன்னு கொண்டுட்டு வந்துடலாம். என்னுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் வந்து என்றைக்குமே நிரந்தரம்னு நான் சொல்லவே முடியாது. இவர் திருந்தவே மாட்டார். இவர் என்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய பணத்துக்காகவும் நகைக்காகவும் பொருளுக்காகவும் என்னுடைய உடம்புக்காகவும் மட்டும்தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கிறாரே ஒழிஞ்சு, என்கிட்ட எதுவுமே இல்லாட்டினா என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போற ஆளு தான் என்னுடைய கணவர். அதனால நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதாகவே பண்ணுவோம். நான் இன்ன வரைக்கும் அவர் மேலே உண்மையான அன்பு பாசத்தை மட்டும்தான் வச்சிருக்கேன். ஆனால் அவர் வந்து என்கிட்ட நகையும் பணத்துக்கு மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. இது எனக்கு கண்டிப்பாக இவர் இப்படி நடந்துக்கிறது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இவர் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கும்பிட்ற முருக கடவுள் தான் பார்த்துக்கங்க இவரை வந்து நல்லபடியாக திருத்தி என் கூட வந்து சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்பயுமே இவர் வந்து வரப்போ போக இருக்காரே ஒழிஞ்சு உண்மையான பாசம் அன்பு கிடையாது. ஏதோ வர்றாரு போகிறாரு அவ்வளோதாங்க, அப்படி தான் நான் வந்து சொல்ல முடியும். ஆனால் உண்மையான பாசம் அன்பு இவர்கிட்ட சத்தியமாக இல்லவே இல்லை. இவர்கிட்ட கெட்ட குணங்கள் வந்து நிறையா இருக்குது. இவர் எப்படின்னா அடுத்தவங்க முன்னேறது இவருக்கு ஒரு துளி கூட பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தான் நானும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கிறது என்னையே வந்து இவர் பிடிக்கவே பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து 10 ரூபாய் பைசா கூட 10 ரூபாய் 20 ரூபா கூட சம்பாரித்தோம் அப்படின்னா அவர் வந்து என்னைய ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார், ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் சம்பாதிக்கிறதே அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னையே தான் இப்படி பார்க்குறாருன்னு பார்த்தா உலகத்தில் யார் சம்பாரித்தாலும் அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க இப்படி யார் சம்பாரித்தாலுமே அவங்க வந்து சம்பாரித்தா அது மூலியமாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவருக்கும் ஒரு துளி கூட பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள நினச்சி நினச்சி பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க இவங்க இப்படி இருந்தவங்க இப்படி நல்லா வந்துட்டாகலேன்னு பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி கொண்டாங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட நிறையவே இருக்குது. இப்போ கூட நான் முருகர்கிட்ட என்ன வேண்டினேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை பூரா நீந்தே ஒழிச்சிட்டு புது மனுஷனாக நல்ல மனிதனாக என்கிட்ட வந்து நீ சேர்த்துரு முருகான்னு நான் வந்து எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட இதை மட்டும்தான் வேண்டுமே. இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொறாம குணம், நகை மேலே ஆசைப்படுறது, பொருள் மேலே ஆசைப்படுறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை பூரா நீந்தே இவர்கிட்ட இருந்து ஒழிச்சிட்டு நல்ல மனிதராக எதுக்குமே ஆசைப்படாத மனுஷராக வந்து என்னுடைய கணவரை வந்து நீ தான் என்கிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லி நான் வந்து கடவுளை இப்போ வரைக்கும் நான் சாமி கும்பிட்டுக்கிட்டாங்க இருக்கேன். நான் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டாலும் சரிங்க, இன்ன வரைக்கும் நான் அடுத்தவங்க பணத்துக்கோ பொருளுக்கோ இன்ன வரைக்கும் நான் ஆசைப்பட்டதே கிடையாது. இது நான் கும்பிட்ற கடவுள் மூலமாக சத்தியமாக சொல்கிறேன். இன்ன வரைக்கும் ஒரு பைசாவுக்கு கூட அடுத்தவங்க பணத்து மேலே ஆசைப்பட்டதே கிடையாது. எப்போதுமே நான் பண்ணுற தொழிலுக்கான கூலி வந்து இருந்தால் போதும், அந்த வருமானத்தை வச்சு தான் நான் குடும்பத்தை ஓட்டுவனே ஒழிஞ்சு அவங்களுடைய பணத்தை நான் தெரியாமல் எடுக்கிறது நகைக்கு ஆசைப்படுறது எதுவுமே என்கிட்ட இன்ன வரைக்கும் நான் வந்து யார் மேலேயுமே பொறாமப்பட்டதும் கிடையாது. எவ்வளோ பெரிய வசதியான ஆளாக இருந்தாலுமே என் கூட பழகுனாலும் சரி சாதாரண மனுஷியாக தாங்க நான் பேசுவேன். அவங்க இவ்வளோ நகை போட்டிருக்காங்களே அவங்க நல்ல சரி கட்டிருக்காங்களேன்னு இன்ன வரைக்கும் நான் எதுக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. நான் நானாக மட்டும்தான் இருக்கேன்.
கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் மாறி நல்ல மனிதராக ஆயிட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய கணவரை வந்து காமிப்பேன். அது வரைக்கும் இன்னும் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் மறையலாம், அப்படியே தான் இருக்குது. இவராக வந்து திருந்தவும் மாட்டார், கடவுள் தான் அவரை வந்து திருத்தி கொண்டுட்டு வரணும்னு இன்ன வரைக்கும் நான் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செய்து பெண்களாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கைத்தொழில் கற்றுக்கிறணுங்கிறது தான் என்னோட விருப்பம். யாரும் யாரையுமே எதிர்பார்த்து சார்ந்தே இருக்கக்கூடாது. இவங்க நம்மளுக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, எல்லாருமே இருப்பாங்களே ஒழிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம சம்பாரித்தா மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ண முடியும். எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லா உறவுகள் இருந்தாலுமே கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செலவுகளுமே நம்ம சம்பாரித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆடம்பரமாக செலவு பண்ண முடியும். சிக்கனமாக செலவு பண்ணுறதும் ஆடம்பரமாக செலவு பண்ணுறதும் நம்மளுடைய சம்பாதித்தை வச்சு தான் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். அதனால் யாருமே யாரையுமே எதிர்பார்த்து வாழாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வரலாற்று பகுதியை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையா பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.